ஏன் சுவாமி 10 நிமிஷம் கழிச்சு எழுறேன்னு சொல்லியிருக்காரு, 8:15 பதிலா 8:25 வாக்கி. அப்படி காத்துருக்குனாலும் காத்துருக்கலாம், இல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி வரனாலும் வரலாம். 8:25 சுவாமி எழுறேன்னு சாட்சி. அடி ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா? அது அப்படியே இருக்குறதுனால ஒண்ணு இல்ல, ஏன்னா ஒரே ஃபைலா தான் வருது. ஒரு வாட்டி ஆரம்பிச்சு குரூப்ல யாராவது பிரிட்ஜ்ல யாராவது இருந்தா அப்படின்னா கடைசியா ஒரே ஃபைல தான் ஒரு எத்தனை வாட்டி நடுவுல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் திருப்பி ஆன் பண்ண, அதனால அப்படியே இருக்கலாம்னு தோணுது. அதுதான் அப்படியே நமஸ்காரம் அடியே. நமஸ்காரம் அடியே. சுவாமி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுறேன்னு இருக்காரு, இதே டைம் 8:25 வாக்குல எழுதுவார். அது நீங்க மியூட்ல இருக்கீங்க போல் இருக்கு ஸ்ரீமதி பத்மா சௌரிகள், அதனாலதான் அடியே மியூட் பண்ணிக்கிறேன். அடி 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 20%. हरे नमस्कार मैम. Again? स्वामी 825 கலந்துக்கிறேன்னு சொல்லிருக்கார். இன்னொரு 5 நிமிஷத்துல கலந்துக்கிறேன். Thank you. अंजुष அடியே சுவாமி நான் இப்பதான் வர முடிஞ்சது அடியே அடியே லெக்சர் மோட்ல போடுறேன் அடியே அடியே சுவாமி சௌகரியப்படி ஆரம்பிக்கலாம் அடியே அன்மியூட் பண்ணிட்டேன் சுவாமி சௌகரியப்படி ஆரம்பிக்கலாம் சரி அடியே हिमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति यो नित्यमच्युतपदाम्बुदयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्य प्रकाशयतु वः परमं रहस्यं पद्मासहाय संवाद एष शरणागतिमन्त्रसारः यामुनार्यसुधाम्भोधिमवगाह्य यथामति आदाय भक्तियोगाख्यं रत्रं संदर्शयाम्यहं भक्तियोगम அப்படிங்கற ஒரு ரத்னத்தை நான் இப்பொழுது காண்பிக்கிறேன் என்பதாக பகவத் ராமானுஜர் சாதித்திருக்கிறார். இந்த பக்தியோகம் அப்படிங்கிறது உபாயமான பக்தியோகம் இல்லை, காலக்ஷேபமான பக்தியோகம் என்பதாக தேசிகன் சாதித்திருக்கார். எம்பெருமானை நினைத்து பொழுதுபோக்க வேணும். எம்பெருமானை எப்படி நினைப்பது, ஸ்ரீவைகுண்ட லோகத்தை எப்படி நினைப்பது, அதுக்காக நம்ம அனுசந்தானத்துக்காக நம்ம மனசிலே எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை கொடுப்பதற்காக பகவத் ராமானுஜர் இந்த கத்தியத்தை அருளி செய்கிறார். இதுல चतुर्दश भुवनात्मकमण्डं दशगुणितोत्तरञ्च आवरणसप्तकं समस्तं कार्यकारणजातमतीत्य என்பதாக ஆரம்பித்து ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனத்தை பார்த்தோம். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே, ஸ்ரீவைகுண்ட ஜனபதத்திலே, அங்கே ஒரு ஆஸ்தான மண்டபத்திலே, ஸ்ரீவைகுண்ட நகரத்திலே ஆஸ்தான மண்டபத்திலே, அங்கே ஒரு திவ்ய யோக பரியங்கத்திலே அனந்த போகினி என்று சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானிலே பெருமாள் வீட்டு இருக்கார். அது எப்படி இருக்கும், அங்கே எத்தனை உத்தியானங்கள் எல்லாம் இருக்கும், அதாவது திவ்ய உத்தியானங்கள் எத்தனை இருக்கும், திவ்ய வாபி தடாகங்கள் அதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கில் இருக்கும், புஷ்ப உபவனங்கள்லாம் எத்தனை இருக்கும் அப்படின்னு அதை பற்றியான வர்ணனங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். நிறைய புஷ்பங்கள், அதனுடைய சுகந்தங்கள், குயில்கள், மயில்கள் முதலானதெல்லாம், அது மாத்திரம் இல்லாமல் நிறைய தோட்டங்கள், நிறைய வாபிகள், சொர்ணமயமான படிக்கட்டுகள், இப்படியாக ஒரு அப்ராகிருதமான ஒரு லோகம் நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதபடி ஒரு ஆனந்த ஆவகமான ஒரு லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். இப்படியெல்லாம் புராணம் சொல்லுகிறபடினாலே, ஆகமங்கள்ல இருக்கிறபடினாலே அப்படியே சாதிச்சார். அதுல அப்படி திவ்ய உத்தியானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு திவ்ய பரிமள சுகந்த மாருதம் தென்றல் காற்று அதை அனுபவித்துக் கொண்டு அங்கே பிருங்கங்கள் எல்லாம் பண்பாட பாட்டு பாட அதை கேட்டுக்கொண்டு மத்தியிலே ஒரு புஷ்ப தோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்து நடுவில் பெருமாள் இருக்கார். புஷ்ப சஞ்சய விசித்திரித்தே நிறைய பூலான அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதில் ஒரு பெரிய திவ்ய யோக பரியங்கத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எம்பெருமானுடைய சேவை, பெருமாள் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். श्रीमद्वैकुण्ठ ऐश्वर्यादि दिव्यलोकम् आत्मकान्त्या विश्वमाप्यायन्त्या शेषशेषासनादि सर्वं परिजनं भगवतः तत्तदवस्थोचितपरिचर्यायाम् आज्ञापयन्त्या शीलरूपगुणविलासादिभिः आत्मानुरूपया क्रिया सह आसीनम्. இது முதல் விஷயம். எம்பெருமானை பற்றி சில விஷயங்கள்லாம் சாதிக்க போற, குறிப்பாக எம்பெருமானுடைய திருமேனியை சாதிக்க போற. அந்த திவ்ய யோக பரியங்கத்திலே பெருமாள் இருக்கும்போது ஸ்ரீயாசக ஆசீனம் அப்படின்னு பிராட்டியோட கூட இருக்கார். பிராட்டியும் கூட இருக்கான்னு அர்த்தம். தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைக தாமணின்னு ஆளவந்தார் சாதித்தை வைத்து இங்கே சாதிக்கிறார். பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியார்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஆதிசேஷ பரியங்கத்துல பெருமாளும் நாச்சியார்கள் மட்டும்தான் இருக்கா, மற்ற பேர்லாம் கீழதான் இருப்பா. தேவி பூஷாதி ஜுஷ்டா ஜனயத்து ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார் இல்லையா? சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுனி ஆதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பச்சாத் பாகுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்கச்சக்கரே தேவி பூஷாதி ஜுஷ்டஹான்னு ஸ்ரீவைகுண்டநாதனை பத்தி அழகா ஒரு ஸ்லோகம் தேசிகன் சாதிச்ச ஸ்லோகம். சவ்யம் பாதம் பிரசாரிய அப்படின்னு இடது காலை இடது திருவடியை நீட்டி வலது திருவடியை மடக்கி பெருமாள் வந்து அங்கே சேவை சாதிக்கிறார். அப்புறம் ஜானுன்யாதாய சவ்யேதரம் அப்படின்னு வலது கையை தன்னுடைய முழங்காலிலே கொடுத்திருக்கார். இதர புஜம் நாகபோகே நிதாய அப்படின்னு மற்றொரு புஜத்தை நாகபோகத்திலே ஆதிசேஷன்ல வச்சிருக்க. அப்புறம் தேவி பிராட்டிமார் எழுந்துள்ளிருக்கிறார்கள். திவ்ய ஆயுதங்கள், திவ்ய பூஷணங்கள், இது எல்லாத்தோடையும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். பச்சாத்து சங்கச்சக்கரே அப்படின்னு பின்னாடி சங்கச்சக்கரத்தோடு கூட சேவை சாதிக்கிறார். அப்படின்னு ஸ்ரீவைகுண்டநாதனுடைய சேவை இப்போ சொல்ல போறதெல்லாம் சேர்த்து வச்சுதான் சுருக்கமா அந்த ஸ்லோகத்துல இருக்கு. தேசிகரே 100 இடத்துல சொல்ற ஸ்ரீவைகுண்டநாதனுடைய சேவை வேற மாதிரி கூட சொல்லியிருக்கா. ஆகமத்துல இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, ஆனால் இந்த சேவை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் உகந்தது. ஆகமங்கள்ல பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு, பல விதமான சேவை இருக்கு. பெருமாளே ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லையே, பல விதமா சேவை சாதிக்கலாம். ஆனா கூட நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதை சொல்லியிருக்கா, அதனால இதை சொல்றார். அதே மாதிரிதான் இப்பவும் சேஷ வாகனத்துல பெருமாள் எழ பண்ணும் போது இதே ரூபத்துல தான் எழ பண்ணுவார்கள். பெருமாளுக்கு சாத்துவடி அலங்காரம் சமர்ப்பிக்கும் போது சவ்யம் பாதம் பிரசாரிய என்கிற ரீதியிலே அலங்காரம் சமர்ப்பிப்பார்கள். அப்படி பெருமாள் இருக்கும்போது பிராட்டியோட கூட இருக்க, அதாவது சேஷவாகனத்துல உபயநாச்சிமாரோட கூட தான் பெருமாள் எழுவார். மற்ற கருட வாகனம் தான் மாதிரி கிடையாது. மற்ற வாகனங்கள்ல கருட வாகனம், யான வாகனத்துல பெருமாள் மாத்திரம் எழுவார். ஆனால் சேஷவாகனத்துல 2 பேருமா எழுவார், அதாவது பிராட்டியோட கூட எழுவார். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், தயா சகாசீனம் அப்படின்னு சொன்னதுதான். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போய் நமக்கு பிராபியமாக இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் மாத்திரம் இல்லை, பெருமாளும் பிராட்டியும், திவ்ய தம்பதிகளே பிராபியம். அதே துவயமந்திரத்தை சிவதே நாராயணாய நமஹா அப்படின்னு சாதிச்சார். நம்ம கைங்கரியம் பண்றது யாருக்குன்னா பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, பெருமாள் பிராட்டியார் அப்படின்னு அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதனால முதல்ல பிராட்டியை சொல்றார். பிராட்டி என்ன பண்றாராம், ஸ்ரீவைகுண்ட லோகம் மொத்தத்துக்கும் பிராட்டியாருடைய ஒரு காந்தியினாலே ஆப்யாயந்தியாங்கிற போஷணம் பண்ற. பிராட்டி ஏழு இருக்கிறபடினால்தான் ஸ்ரீவைகுண்ட லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்படியாக இவருடைய ஒரு காந்தி கொள்ளியோ ஒரு சோபை அது வைகுண்டத்துக்கே அழகு கொடுக்கிறதா. எப்படியானால் சீதா பிராட்டி தண்டகாரண்யத்துல நடந்து போகும்போது பெருமாளும் பிராட்டியாரும் நடந்து போகும்போது சோபயம் தண்டகாரண்யம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். அந்த மாதிரியாக ஒரு காட்டுக்கே ஒரு சோபையை கொடுத்தார்கள் அந்த தம்பதிகள். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கே ஒரு சோபையை கொடுக்கிறார். ஸ்ரீமத் வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்ய லோகம், ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா எம்பெருமானுடைய சமஸ்த ஐஸ்வர்யத்துக்கும் நாதனான எம்பெருமானே அங்க இருக்கான்னா இப்போ ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கே ஐஸ்வர்யம் அப்படின்னு பெயர் போல இருக்கு அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னு கேட்டா நல்ல பிரசஸ்த விபூதி, உத்தமமான ஒரு லோகம் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னான்னா சில பேர் கிரகங்களுக்கு கூட ஐஸ்வர்யம் அப்படின்னு பெயர் வைப்பான். என்னுடைய செல்வத்திலே உத்தமமான செல்வம் இது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்ரீமத் வைகுண்டம்ங்கிற ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்ய திவ்யலோகத்தை ஆத்மகாந்தியா விஸ்வம் மொத்தத்தையும் தன்னுடைய பிரபையினாலே, தன்னுடைய ஜோதிஷனாலே, தன்னுடைய ஒளி வெள்ளத்தினாலே போஷணம் செய்து கொண்டு அழகாக்கி கொண்டு விராட்டியிருக்கார். அப்புறம் 2வது விஷயம், அந்த விராட்டியானவர் எல்லாரையும் கைங்கரியத்திலே ஆஜ்ஞாபனம் பண்றாராம். நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள். சேஷ சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவத தத்ததவஸ்தோசித பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயந்தியாம். பகவானுக்கு வேண்டிய பரிச்சரியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஆஜ்ஞாபனம் பண்றவராக விராட்டி இருக்கார். ஏன்னா கருத்வான் ஆதிசேஷன் எல்லாரையும் ஆஜ்ஞாபனம் பண்ணக்கூடியவர். அவர்கள்லாம் சித்தமா காத்துன்னு இருக்கா, விராட்டி சொன்னதை கேட்கணும் அப்படின்னு. சீலரூபகுண விலாசாதிபிகி ஆத்மா நுரூபயாம். அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம், भगवानुक्कु अनुरूपமாக இருக்கக்கூடியவர். முதல்ல பார்த்தோம் பகவான் நாராயண அபிமத அனுரூப அப்படினு. அந்த மாதிரி எந்த விதத்திலே அனுரூபமானவர் அப்படினா அவருடைய சீலத்திலையும் அனுரூபமானவர், ஏற்றவர்னு அர்த்தம், பொருத்தமானவர்னு அர்த்தம். ரூபத்திலையும் சரி, குணத்திலையும் சரி, விலாசம் முதலானதுலையும் சரி, அதாவது அழகான சேஷ்டைகள் முதலானதுலையும் சரி, எல்லாவற்றிலும் பெருமாளுக்கு ஏற்றவராகவே பிராட்டி இருக்கார். அவதாரத்துல கூட அப்படி இருக்காரு நம்ம பார்த்தோமே. அப்ப ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கேட்கணுமா? அதனால ஆத்மான ரூபையா ஸ்ரீயா சக ஆசீனம், பிராட்டியோரோட கூட பெருமாள் இருக்கு. வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே அப்படின்னு வசனம் சொல்றது. பிராட்டியோடு கூட பெருமாள் இருக்கார். சகாசீனம், ஒரே ஆசனத்துல இரண்டு பேருமாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இது பிராட்டியாரோடு எழுந்தருளி இருக்கும் வைபவம், பிராட்டியாரோடு கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் வைபவம். இது முதல்ல. அடுத்தது பெருமாளுடைய திவ்யமங்கல திருமேனி அப்படின்னு இருக்கும். அதற்கு நிறைய சொல்றாரு. இப்போ இனிமே அது பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதிருஷ நயனயுகலம் ஸ்வச்ச நீல ஜீமூத சங்காசம் அத்யுஜ்வல பீதவாசசம் ஸ்வயா பிரபயா அதி நிர்மலயா அதி சீதனயா ஸ்வச்ச மாணிக்யாபயா கிருஷ்ணம் ஜெகத் பாசயந்தம் அச்சிந்த்ய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தசாகரம் அதி சௌகுமாரியாத் ஈஷத் பிரஸ்வின்னவத் ஆலக்ஷ்யமான லலாட்ட பலக திவ்யா லகாவலி விராஜிதம் பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் இப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை சொல்றார். வேதமே எம்பெருமானுடைய திருமேனி அழகிய வர்ணிக்கிறது. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணஹா தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அப்படின்லாம் சொல்றது. இன்னும் பல இடத்துல இருக்கு. அதனால அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன். அதை பாஷ்யக்காரர் எப்படி சொல்றாருன்னா, வேதத்துல சொல்லியிருக்கிறபடினாலையும் ஆகமங்கள்ல சொல்லியிருக்கிறபடினாலையும் முக்கியமாக யாமுனாரியார் ஸ்ரீமத் ஆளவந்தார் சாதித்திருக்கிறபடினாலையும், ஆளவந்தார் ஸ்ரீசுக்கி அப்படியே சொல்ல போறாரு இப்போ. அதனால்தான் யாமுனாரிய சுதாம்போதியும் அவகாக்கிய யதாமத்தையும் முதல்ல சொல்லிட்டார். ஆளவந்தார் ஸ்ரீசுக்தியில மூழ்கி எழுந்துக்கிறேன், ரத்தனத்தை கொடுக்கிறேன்னு விட்டார். ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி அப்படியே சொல்ல போறார். ஏன் அப்படியே சொல்றாரு, மாற்றி சொல்லக்கூடாதுன்னா? ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி அப்படியே சொல்றதுன்னா பகவத் ராமானுஜருக்கு ரொம்ப இஷ்டம். அது ஸ்ரீபாஷ்யத்திலாம் பல இடத்துல பார்க்கலாம். நம்ம ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி அப்படியே வரும் சித்தி திரயத்திலேருந்து. மகா ஆச்சாரியரா எழுந்தருளி இருந்தார் ஆளவந்தார். அதனால ராமானுஜருக்கு ரொம்ப இஷ்டமானபடினால அப்படியே அவர் திருவுள்ளத்தை தான் இவர் நிறைவேற்றுறார். ஸ்ரீபாஷ்யம் ஆகட்டும், திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம் ஆகட்டும், ஆளவந்தார் திருவுள்ளத்தை தான் நிறைவேற்றுகிறார். அதனால அவர் ஸ்ரீசுக்தியை அப்படியே எடுக்கிறார். அது இனிமே வரப்போறது. இப்ப முதல்ல திருமேனியில ஒவ்வொரு அவயவமாக அனுபவிக்கிறார். முதல்ல சொல்லணும்னா எம்பெருமானுடைய திருக்கண்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா திருக்கண்கள் தானே மொத்த திருமேனிக்கும் சோபையை கொடுக்கக்கூடியது. அழகான திருக்கண்கள் அப்படின்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சர்வசிய நேத்திரஸ்ய சிரப்பிரதானம், சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக முகம் நன்னா இருக்கணும், கண்ணு நன்னா இருக்கணும். பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதிருஷ நயனயுகலம், தாமரைப்பூ மாதிரி கண் இருக்குன்னு சொல்லுவா. ஆனா பாஷ்யக்காரருக்கு அதை சொல்லி திருப்தி இல்லை. பிரத்யக்ரன புதுசாக, உண்மீலித்தனா மலர்ந்த அப்படின்னு அர்த்தம். தாமரைப்பூ மாதிரினா மூடின தாமரைப்பூவை சொல்லல, மலர்ந்த தாமரைப்பூ. மலர்ந்த தாமரைப்பூனா மறுபடியும் திருப்பி திருப்பி மலர்றத சொல்லல. அப்பதான் சூரியோதயம் பட்டு மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செங்கன் அப்படின்னு சுடி கொடுத்த நாச்சியார் அருளை செய்கிற மாதிரி, கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழி ஆவோர். அந்த மாதிரியாக கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போல, இப்போ மலர்ந்த தாமரை பூ போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கான். அப்பொழுது அலர்ந்த தாமரை அது ரொம்ப அழகா இருக்கும். மூலியம் பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதிருஷ நயனயுகலம் ஸ்வச்ச நீல ஜீமூத சங்காசம். எப்படி பிரகாசிக்கிறார் பெருமாள் அப்படின்னா, நீலமேக சாமலனாக இருக்க ஸ்வச்ச சுத்தமான நீலமேகம் எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய திருமேனி மேகம் மாதிரி கருத்த திருமேனின்னு தெரியும். அது மேகத்தை ஏன் உதாரணமா சொல்றான்னா, கருப்புன்னா லோகத்துல எத்தனையோ கருப்பு இருக்கு. ஆனால் மேகத்துல கருப்பு இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அழகு இருக்கணும், ஒரு அழகாவும் இருக்கணும், கருப்பாவும் இருக்கணும், ஒரு பக்கம் பிரகாசமாவும் இருக்கணும். அதெல்லாம் மேகத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த அதே சமயம் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படி இருக்காம் எம்பெருமானுடைய திருமேனி. ஸ்வச்ச நீர் ஜீமூத சங்காசம் அத்யுஜ்வல பீத வாசசம். அடுத்தது பார்த்தா எம்பெருமானுடைய பீதாம்பரம், பிரகாசிக்கக்கூடிய மஞ்சளான ஒரு வஸ்திரம். அது பீதாம்பரஹா அப்படின்னு, அது பீதாம்பரத்தை பற்றி வேதமும் சொல்லியிருக்கு. பீதாம்பர தரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மசாக என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்திலே கிருஷ்ணன் பீதாம்பரத்தை தரிச்சென்றிருக்கும் போது மன்மத மன்மதனா இருக்கானா அப்படின்னுட்டான். அப்படியாக மனுஷர்களுக்கே சோபையை இன்னும் கூட்டுவதாதான ஆடையெல்லாம் இருக்கும், வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கும். பெருமாளுக்கே சோபையை கூட்டும்படியாக இந்த பீதாம்பரம் அப்படின்னு வஸ்திரம் இருக்கான். அத்யுஜ்வல பீதவாசம். கோயில்கள்லாம் வஸ்திரம் சமர்ப்பிக்க பார்த்தா தெரியும். ஸ்வயா பிரபயா அதி நிர்மலையா அதிசீதலையா ஸ்வச்ச மாணிக்கியாபியா கிருஷ்ணம் ஜெகத் பாசயந்தம். மொத்த லோகத்தையும் பிரகாசிக்க இருக்கிறது எம்பெருமானுடைய ஒரு பிரகாசம்தான் சொல்லும்படியாக ரொம்ப அதி நிர்மலையா சுத்தமான பிரகாசம், அதிசீதலையா குளிர்ச்சியான பிரகாசம், ஸ்வச்ச மாணிக்கியாபியா ஒரு உதாரணம் சொல்லணும்னா சுத்தமான மாணிக்கம் போல. நூறு இடத்துல போனா பச்சைமா மலை போல் மேனின்னு சொல்றாரு ஆழ்மா, பச்சை மரகத மேனி அப்படின்னு சொல்றாரு. மரகத கல் இருக்கும், அது எப்படி கருப்பாவும் இருக்கும் பிரகாசமாவும் இருக்கும். அந்த மாதிரியான திருமேனி உடையவர், குளிர்ச்சியாவும் இருக்கும். பிரகாசம் அப்படின்னாலே கொஞ்சம் உஷ்ணமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். சாதாரணமா டியூப்லைட் போட்டா கூட அதுல ஏதோ உஷ்ணம் இருக்கு. எந்த பிரகாசமானாலும் உஷ்ணமா தான் இருக்கும். ஆனால் பெருமாளுடைய திருமேனி குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் சந்திரமா மனசோ ஜாத்தா அப்படின்னு வரும். மனசுல இருந்து வந்த சந்திரனும் குளிர்ச்சியா இருக்கானா. தேஜஸ் எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா பெருமாளுடைய மனசுல இருந்து வந்தா இருக்கும். அது பெருமாளுடைய திருமேனில இருந்து தானே வந்திருக்கு. பெருமாளுடைய திருமேனிலேருந்து பிரகாசம் வந்திருக்கு, பெருமாளுடைய மனசுல இருந்து குளிர்ச்சி வந்திருக்கு. அந்த மாதிரி சொச்ச மாணிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபையினாலே கிருஷ்ணம் ஜெகத் பாசையந்தன்னு எல்லா ஜெகத்தையும் பிரகாசிக்க வைக்கும்படியான பிரகாசத்தோடு கூடிய திருமேனி. அச்சிந்த திவ்யாத்புத நித்திய யௌவன ஸ்வபாவ லாவண்யமய அமிர்தசாகரம். அடுத்து ஒவ்வொரு அழகா சொல்றதை காட்டிலும் மொத்தமா சொல்லணும்னா லாவண்யம் அப்படின்னு சொல்லுவா. சௌந்தர்யம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அழகு. லாவண்யம் அப்படிங்கிறது மொத்தமான ஒரு அழகு. அந்த லாவண்யமய அமிர்தசாகரம் அப்படிங்கிற எப்படியானா சாகரத்துல சமுத்திரத்துல ஜலமயமா இருக்கும், அப்படி பெருமாள் திருமேனில லாவண்யமயமா இருக்கும். வேற எதுவுமே கிடையாதான் அந்த மாதிரி. அச்சிந்திய திவ்ய அத்புத, அச்சிந்தியமாயும் திவ்யமாயும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழகு, திவ்யமான அழகு. நம்ம இந்த லோகத்துல இருக்கா மாதிரியான ஒரு அழகு கிடையாது. இது தோஷத்தோடு கலந்து இருக்கும், அது அப்படி கிடையாது. அற்புதமான அழகு. நித்திய யௌவன சுபாவ, என்னைக்குமே மாறாத ஒரு யௌவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு லாவண்யம். லாவண்யமய அமிர்தசாகரம். அதிசௌகுமாரியாத் ஈஷத் பிரசின்னவத் ஆலக்ஷமான லலாட்ட பலக திவ்யாலகாவலி விராஜிதம். அடுத்து எம்பெருமானுடைய திருநெற்றி. அதுல ரொம்ப திருநெற்றி அப்படின்னாலே அதுவே கொஞ்சம் மிருதுவா இருக்கும். இது எம்பெருமானுடைய திருநெற்றி ரொம்ப மிருதுவா இருக்கும். ஏன்னா சுகுமாரமான ஒரு திருமேனி ஆனபடினாலே அதிசௌகுமாரியாத், திருமேனியே சுகுமாரமா இருக்கு, அதுல நெற்றி இன்னும் சுகுமாரமா இருக்கு, இன்னும் மிருதுவா இருக்குன்னு அர்த்தம். திருப்பாதங்களை சொல்லச்சதான் அப்படி சொல்ற, ரொம்ப சுகுமாரமான திருமேனி திருப்பாதம் உடையவன்னு. நெற்றியில கூட எந்த அளவு மிருதுவா இருக்கு அப்படின்னு கேட்டா ஈஷத் பிரஸ்வின்னு ஆலட்சியமான நெற்றியை பார்த்தா அப்படியே ஒழுகி கீழ் விழுந்துரும் போல இருக்குமா, அத்தனை மிருதுவா இருக்குமா. திருடமா கல்லு போல இருக்கிறது தெரியாது. நெத்தியில நரம்பு விரும்பு எல்லாம் தெரியும் சில பேருக்கு, அதெல்லாம் இல்ல. மண்டைதான் தெரியும் சில பேருக்கு, அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே நெற்றியே அப்படியே மெதுவாக ஒழுகி கொண்டு இருக்கோ, பெருகி கொண்டு இருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக பால்வடியும் முகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரியாக அந்த லாவண்யம். அதுல லாவண்ய வருஷிட்டி லாவண்ய வருஷினி லலாட்ட தட்டே கனாபி பிப்ரத்தட்டி குண விசேஷம் இவோர்த்த குன்றம் அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். இந்த நெற்றிங்கிறது லாவண்ய வருஷிங்கிறார். லாவண்யத்தை அப்படியே பெருகி கொண்டிருக்கான். அந்த மாதிரி அழகை பெருகி கொண்டிருக்கிற அந்த திவ்ய நெற்றியிலே, அதுல திவ்ய அலகாவலி விராஜிதம், அந்த நெற்றியிலே எம்பெருமானுடைய திருமுடி கற்றைகள் அது முன்னாடி வந்து நின்றிருக்கு. லலாட்ட பலக, நெற்றிங்கிற பலகை மாதிரி இருக்கா, விசாலமா இருக்கா? அதுல எம்பெருமானுடைய கேசங்கள், திரு கேசங்கள் எல்லாம் முன்னாடி வந்து இருக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. திவ்ய அலகாவல் ஈவிர லலாட்ட பரியந்த விளம்பிதாலகம் அப்படின்னு ஆள வந்தார். சீசத்தில் வரும் அப்படி இருக்கணும், நெற்றி வரைக்கும் இருக்கணும் எது கேசங்கள்லாம். அப்பதான் அழகு. இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளுக்க விழுந்து 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 கடைசியில் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும்படி ஆயிடுறது மனுஷர்களுக்கெல்லாம். ஆனால் எம்பெருமானுக்கு நித்திய யௌவன சுபாவனாக இருக்கிறபடினால அந்த நெற்றி நெற்றி வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கா திவ்ய அலக்கங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமபூலதம் உஜ்வலாதனம் சுச்சிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம் அப்படின்னு இது எல்லாமே ஆளுந்தார் சீசுத்தி. அப்படியே பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமபூலதம் அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்திருக்கிறப்போ பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் இல்லாமல் பூ போட்ட கண்களை உடையவன் அப்படின்னா சொல்ற ஆளுந்தார் சீசுத்திக்காக திருப்பி சொல்றார். இப்போ பிரத்யக்ர உண்மீலித சரசிஜ சதுர்த்த நயன யுகலம் அப்படின்னு சொன்னார். இப்ப எம்பெருமானுடைய கடாட்சத்தோடு பார்க்கும்போது அப்பொழுது மலர்ந்ததான முக்தாம்புஜன புது தாமரைப்பூ சாரு லோச்சனம் அந்த மாதிரி அழகான லோச்சனத்தை உடையவன். சவிப்ரம புரூலதம் புரூனா புருவங்கள், புருவங்கள் எல்லாம் புருவக்கொடி, புருவக்கொடின்னு சொல்ற மாதிரி ஒரு அஷ்டமா ஒரு பில்லு மாதிரி வளைஞ்சிருக்குமா, இல்ல கொடி மாதிரி வளைஞ்சிருக்கும். அத்தனை மிருதுவாகவும் இருக்கும், அத்தனை வளைஞ்சும் இருக்கும். வளையனா வளைய வைக்கிறதுக்கு என்னவோ பண்றாப்போ. சவிப்ரம அதுல 1000 கதை பேசும் இந்த புருவ நெருப்புனாலே. புருவம் இருக்கிறதுலேயே பல கதைகள் நமக்கு தெரியுமா, பல சௌந்தரியங்கள் தெரியுமா. அப்படி விபிரமத்தோட இருக்கு. நாட்டியம் ஆடுறவர்கள், பரதநாட்டியம் ஆடுறவர்களுக்கு அவர்களுடைய புருவ நெறிப்ப எத்தனை அர்த்தம் உண்டு. அதே மாதிரி நெறிப்போடு கூடிய புருவத்தை உடையவர். உஜ்வலாதரம் நன்றா பிரகாசிக்கக்கூடிய திரு அதரத்தை உடையவன். அதுலேயே ஒரு பிரகாசம், அதுலேயே ஒரு சோபை தோணும். சுச்சிஸ்மிதம் அது எம்பெருமானுடைய அந்த திருப்பவள செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சிரிப்பு இருந்தாதுன்னு உம்முன்னு இருந்தா நல்லா இருக்காது. அதுல ஒரு சிரிப்பு இருக்கணும். ரொம்ப சிரிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால ஸ்மிதம் அப்படின்னு பெயர். ஸ்மிதம்னா புன்னகைன்னு அர்த்தம். காசம் அப்படின்னா ரொம்ப உறக்க சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆக 3 விதமா பார்த்துருக்கோம். சில பேர் சிரிப்பே காட்டாமல் இருப்பார்கள், சில பேர் அட்டகாசம் பண்ணுவார்கள், சில பேர் தான் அந்த ஸ்மிதம் அப்படின்னு புன்னகையோட இருப்பார்களாம். எம்பெருமாண்டிய அந்த திருப்பவள செவ்வாயிலே எப்பவுமே ஒரு புன்னகை தவழும் அப்படின்னு இருக்கு. சுச்சி ஸ்மிதம் அது ரொம்ப சுத்தமான ஒரு ஸ்மிதம். சுச்சினா சுத்தமான அர்த்தம். இப்ப ஸ்மிதத்துல சுத்தமானது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம மனசை கவர்ந்து கடைசியில நம்மை அடிமையாக்கி கடைசியில நம்மை மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடும். அப்படி ஆச்சரியமான ஸ்மிதத்தை உடையவர். கோமலகண்டம் உன்னசம், கண்டம்னா கழுத்து, ரொம்ப மிருதுவான திருக்கழுத்தை உடையவர். உன்னசம் மூக்கு மாத்திரம் நல்ல தீர்க்கமான நாசிகையை உடையவர். பத்மநாப பெருமாள் மாதிரி மூக்கு தனியா தெரியணும், மூக்கு முழியமாக இருக்கானுவார். மூக்கு உள்ளடங்கி சப்பையா இருந்து வச்சுக்கோங்க, அப்ப அது சுவாரஸ்யமாக இருக்காது. அதே சமயம் பறவைகள் மாதிரி மூக்கு அப்படி ரொம்ப நீண்டு இருந்ததா அதுவும் கஷ்டம். உன்னசம்னா உயர்ந்து இருக்கு, கம்பீரமா இருக்கான். 2 கண்களுக்கு நடுவுல நாசா நாசா நபஸ்சரபதே நயனாப்தி சேதுகு அப்படிங்கிற தேவநாத பெருமாளுடைய மூக்கை பத்தி சொல்லும் போது அது எங்கோ அணை கட்டி வச்ச மாதிரி இருக்கான். 2 கண்ணுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கா, 2 கண்ணுகளும் உள்ளுக்குள்ள குளம் மாதிரி சமுத்திரம் மாதிரி இருக்கா, நடுவில் ஏதோ அணை கட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூக்கு இருக்கும். உன்னசம் உயர்ந்து இருக்கக்கூடிய திருமூக்கை உடையவன். ஈட்டிய வெண்ணை உண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே அப்படின்னு சொன்ன மாதிரியான திருமூக்கை உடையவன். இது எல்லாத்தையுமே ஆழ்வார் பாடியிருக்காரு. ஏழையராவி அப்படின்னு ஆரம்பிச்சு உதக்ர பீனாம்ச விளம்பி குண்டலா லகாவலி பந்துர கம்பு கந்தூரம் பம்பு கம்பு கந்தரம். கழுத்து, கழுத்துடைய பின்பக்கத்துல பார்த்தானா நிறைய அலகாவலி இருக்கு. திருக்கேசங்கள் அப்படின்னு கழுத்துல இருக்கா. உதக்ர பீன அம்ச விளம்பி குண்டல அண்ணா உயர்ந்து இருக்கக்கூடிய பருத்து இருக்கக்கூடிய திருத்தோள்கள். தோள்னா கம்பீரமா நிக்கணும், அப்படி தொஞ்சு போய் நிக்க கூடாது. பீனம்னா தின்னு இருக்கணும். அப்படிப்பட்ட திருத்தோள்கள்ல விளம்பி குண்டலா, அந்த திருத்தோள்களையும் எம்பெருமானுடைய திருமகர குண்டலங்களையும் சேர்த்து பார்க்கிறார். அந்த தோளுக்கு அது அழகு ஊட்டுவதாக அந்த குண்டலம் இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் விளம்பி குண்டல அலகாவலி பந்துர, அந்த குண்டலத்தினுடைய சோபையில அலகாவலி இருக்கு. இது கண்ணங்கரையில இருக்கா சட்டம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதே சமயம் குண்டலத்தோடு இருக்கும்போது அந்த குண்டலம் அசையும் போது அந்த அலகாவலிக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கி ஆட அப்படின்னு கலியன் சாதிக்கிற. மைவண்ணமா இருக்கு அலகாவலி எல்லாம். மை எப்படி கண்ணங்கரையில் இருக்கும் அப்படி இருக்கு, அத்தனை கருப்பா இருக்கு அது. அந்த குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு, ரெண்டு பக்கம் இந்த மகரம் சேர்குழை இருக்கவே அந்த மைவண்ண நறுங்குஞ்சிக்கு அழகு இன்னும் அதிகமா போடுறது. ஏன்னா ரொம்ப கருப்பா இருந்தா ஒரு வெளிச்சத்துல பார்த்தா இன்னும் அழகா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கான். அதனால்தான் ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு இங்க. உதக்ர பீனாம்ச விளம்பி குண்டல அலகாவலி பந்துர கம்பு கந்தரம், சங்கம் போல இருக்கக்கூடிய கந்தரத்தை உடையவர், கழுத்தை உடையவர். இது மொத்தம் அந்த கழுத்தை பார்க்கும்போது அந்த கழுத்துல தவழக்கூடிய எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகள், எம்பெருமானுடைய திருத்தோள்கள், மகர குண்டலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டார். பிரியாவதம் சோற்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா விமர்த சம்சிபிஹி சதுர்பிராஜானி விளம்பிபிஹி புஜைஹி விராஜிதம். 4 திருக்கரங்கள் எம்பெருமானுக்கு இருக்குன்னு தெரியும். சதுர்பிஹின்னு ஆஜானு விளம்பிபிஹி, நல்லா நீண்ட திருக்கரங்கள். ஆஜானுன்னு முழங்கால் வரைக்கும் கை இருக்கணுமா, அது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கான். முழங்கால் வரைக்கும் திருக்கைகள் இருக்கணும்னா எனக்கும் இருக்கு, ஆனா உக்காண்டா இருக்கு. எம்பெருமானுக்கு நின்றாலே இருக்குமா, முழங்கால் வரைக்கும் வருமா. சதுர்பி ஆஜானு விளம்பி பிஹி எப்படின்னு கேட்டா பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபி, அந்த எம்பெருமானுடைய திருக்கைகள்ல அங்கேயும் அலகா பந்தம் இருக்கு. எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகள்லாம் இருக்கு அங்கேயும். ஆனால் பிராட்டியினுடைய அவதம்சம் அப்படின்னா காதுப்பூ, செவிப்பூ அப்படின்னு சொல்லுவா. அந்த செவிப்பூ அதுவே பூஷணமாக இருக்கக்கூடிய, அதனாலே பரவி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அலகாவலி. இல்ல தாற்பயம் கேட்டா எம்பெருமானுடைய திருத்தோள் அப்படின்னா அது பிராட்டிக்கு சொந்தம் ஒரு விதத்துல பார்த்தா. அவர் தலை சாய்ந்து கொள்ளும் இடம், எங்கே தலை சாய்ந்து கொண்டார் அப்படின்னா தண்டகாரண்யத்திலே பெருமாளுடைய திருத்தோள்கள்ல தான் பிராட்டி தலை சாய்ச்சுண்டு நிம்மதியா இருப்பாராம். காட்டுக்கு வந்தாச்சுன்னா ஏதாவது பயம் இருக்கணுமே, திடீர்னு சிம்மம் வரும், திடீர்னு அரக்கர்கள்லாம் யாராவது வரலாம். சிம்மத்தையோ சர்ப்பத்தையோ இல்ல மதம் பிடிச்ச யானையோ இதெல்லாம் பார்த்தா உடனே பிராட்டி ஜானகி தேவி என்ன பண்ணுவாராம் அப்படின்னு கேட்டா, சிம்மம் வா வியாக்ரம் வா எதை பார்த்தாலும் ந ஆகாரேதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிரிதா. பெருமாளுடைய திருத்தோள்ல அப்படி சாஞ்சுட்டார்னா அவருக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருத்தோள்கள் பிராட்டி சாய்ந்து 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 அந்த பிராட்டினுடைய மகர காது குண்டலங்கள் இருக்கும் இல்லையோ, அதனுடைய அடையாளமே இதுல இருக்கான். பிரியா அவதம் சோற்பல கர்ணபூஷண, அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கலாம். வைதேகி கர்ணபூர ஸ்தவக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பெருமாளுடைய திருத்தோள்ல எப்பவும் ஒரு வாசனை இருக்கு. எப்படி பூவனுடைய வாசனை வந்ததுன்னா பிராட்டினுடைய காது பூவனுடைய வாசனை இருக்கு. அந்த வாசனை எம்பெருமான் திருத்தோள்ல நிரந்தரமாவே இருக்குமாம்னா, ஏன்னா 14 வருஷம் அப்படியே தானே இருந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய லதா அலகாபந்த விமர்த சம்சிபிஹி, அதனாலே கொஞ்சம் அசைந்து இருக்கிற கலைந்து இருக்கிற எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகள். சதுர்பிராஜானு விளம்பி புஜைஹி விராஜிதம் அதிகோமல திவ்ய ரேகாலங்கிருத பாதாம்பிர கரதலம். அடுத்து எம்பெருமானுடைய திருக்கைகள், கை கரதலம்னு பாணி கையை எடுக்கிற. அதிகோமல அர்த்தமே சொல்ல வேண்டாம். அதிகோமல, கோமலன்னு சொன்னா அவருக்கு திருப்தி இல்லை. மிருதுவா இருக்குன்னா சொன்ன முடியாது, இந்த அளவு மிருது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற திருக்கைகள். திவ்ய ரேகாலங்கிருத, ரேகைகள்லாம் அழகு கூட்டுறதான். சிவந்த கரதலத்தை உடையவன். திவ்யாங்குலியக விராஜிதம், அதுக்கு மேல அந்த அங்குலியகம் மோதிரங்கள்லாம் இருக்கு. அதுவும் பத்மநாப பெருமாட்டை தான் சேவிக்கலாம். அந்த விரல்கள் ஒன்னொன்னுலயும் மோதிரம் ஆச்சரியமாக இருக்கும். சேவை சாதிப்ப பெருமாள். அதிகோமல திவ்ய நகாமலி விரஜித அதிரக்தாங்குலி அங்குலிபிஹி அலங்கிருதம். அது மேல நகாவலி நகங்கள்லாம் இருக்கு. அந்த நகங்களோடு கூட அதிரக்த அங்குலிபிஹி, நகங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா ஏதோ ரத்தம் வரத்துக்கு அப்படியே துடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ நகன்னா திருடமா இருக்கு அப்படின்னு இல்லை, அதுவும் அதி கோமலமா இருக்கு. நகத்தை பார்த்தாலே நகத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கை விரல் தெரியற மாதிரி அந்த மாதிரி மிருதுவா கண்ணாடி போல நகம் இருக்கு. அத்தனை மிருதுவாவும் இருந்துட்டு இருக்கான். திவ்ய நகாவலி விரஜிதா அதிரக்தா அங்குலிபிஹி, அந்த நகமே அழகா இருக்கா, அதுல அதிரக்தமாக அங்குலி விரல்கள்லாம் இருக்கு. அலங்கிருதம் தக்ஷணோன்மீளித புண்டரீக சரசிஜ சதிருஷ சரணயுகலம். அடுத்து எம்பெருமாண்டிய திருவடியை பத்தி சொல்லச்ச, தாமரை பூதான் நடந்து வருகிறதோ அப்படின்னு சொல்லும்படியான திருவடியை உடையவன். இமௌ குமாரோ பத்ரந்தே அப்படின்னு இவன் ராமாயணத்துல வரும். என்னன்னு கேட்டா கதம் பத்மியாம் மிக பிராப்தவும், கால்நாள் எப்படி நடந்து வந்தா அப்படின்னாரு. ஏன்னா ராமலக்ஷ்மணால பாக்குறாரு ஜனக மகாராஜர். விஸ்வாமித்திர ஐச்சனும் வந்துட்டார், காட்டுல நடத்தி ஐச்சனும் வந்துட்டார். பெருமாளை பார்த்த உடனே ஜனக்கரை கேட்கிற கேள்வி என்ன கேட்டா, இந்த திருவடியா நடத்தி ஐச்சின்னு வந்தீர், காலாலே வர நடத்தி ஐச்சின்னு வந்தீர், ஏன் என்ன இந்த திருவடிக்கு என்னன்னா, இந்த திருவடியை பார்த்தா இது நடக்கிறதுக்கான திருவடி மாதிரி தெரியல, இதை யாராவது எடுத்து தலையில புஷ்பமா வச்சுருந்தோம். சிற்றஞ்சிகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும்னு எம்பெருமாண்டிய புஷ்பத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை காலில் போட்டுன்னு தான் நடப்போம் இல்லையே. புஷ்பத்தை பார்த்தா எடுத்து தலையில வச்சுக்கணும். காலில் போட்டு நடக்கிறதுக்கு என்ன கேட்டால் பாதுகை மாதிரி நன்னா மரத்தால் ஆனதோ இல்லை நன்னா எது தேயுமோ, எத்தனை தேய்ச்சாலும் தேயுமோ அதை காலில் போட்டுக்கணும். மிருதுவாக இருக்கிறத தலையில் வச்சுக்கணும். அப்படிதானே கணக்கு. தலையில் நாம் ஒன்று வச்சுட்டோம்னா அதனுடைய வெயிட் நமக்கு தெரியக்கூடாது, அது கனம் வரக்கூடாது. ஏற்கனவே தலை கனமாக இருக்கு, அதில் இந்த கனமும் சேரக்கூடாது. அதனால தான் அழகான புஷ்பங்கள்லாம் எடுத்து வைக்கிறா. இது ஏதோ ரொம்ப பெரிய பெரிய கிரீடமே வச்சா கூட அது கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. தலையில கிரீட்டம் இருந்தா கூட ராஜாக்கள்லாம் எப்பவுமே கிரீட்டம்லாம் வச்சுக்க மாட்டான், ஏன்னா அது சாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெருமாளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என்னன்னு கேட்டா கிரீட்டம்ங்கிறது பெருமாளுக்கு அதுவும் சுகுமாரமா இருக்கும் மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு திருமேனியை உறுத்தாதபடி அந்த கிரீட்டம் இருக்கும். கிரீட்ட புருஷன் இருப்பார் உண்மையில. எம்பெருமான் அதை தாங்கிறார் தரிக்கிறார் அப்படிலாம் கிடையாது. அவர் அங்கிருந்து கைங்கறி மண்ணின் இருக்கார் எம்பெருமானுக்கு உறுத்தாதபடி. அப்படி இருக்க தலையில கனம் இல்லாமல் தானே இருக்கணும். அப்போ எம்பெருமாண்டிய திருவடியை அவர்கள்லாம் தலையை தாங்குவார்கள், தலையினாலே தாங்குவார்கள். ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணன் திருவடியை அடிச்சியும் தலைமிசை நீ அணியாய் அப்படிங்கிற, உன்னுடைய திருவடியை எடுத்து எங்களுடைய தலையில நீ வெய் அப்படிங்கிற கண்ணன் கிட்ட. திருவடியை எடுத்து தலையில எதுக்கு வைக்கணும்னா, எங்களுக்கு புஷ்பம், அது புஷ்பம் வச்சுக்கிற மாதிரி எம்பெருமான் திருவடியை எடுத்து தலையில வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு ஆயர்குல பெண்கள் அனுபவித்தார்கள். அந்த மாதிரியாக புண்டரீக சரசிஜ சதிருஷ சரணயுகலம். அப்போ தாமரை, அப்போ வந்த தாமரைப்பூ, அதுவும் அப்போ குளத்துல இருக்கிற தாமரைப்பூ. தட்சணம் உண்மையிலிட்ட, அப்பதான் மலர்ந்த தாமரைப்பூ. இதெல்லாம் நாளாகி அதுக்கப்புறம் மலர்ந்த அப்புறம் சூரியனுடைய வெயில் நிறையா பட்டு வாடி அப்படிலாம் கிடையாது. காலங்காலத்தால மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அதி மனோகர கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேய கஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதிபிஹி அத்யந்த சுகஸ்பர்ஷைஹி திவ்ய கந்தைஹி திவ்ய பூஷணைஹி பூஷிதம். எம்பெருமான் திவ்ய பூஷணங்களை பத்தி முன்னாடியே பார்த்தோம். கிரீட மகுட சூடாவதம்ச அப்படின்னு சொல்லி முதல் கத்தியத்திலேயே நாம பார்த்தோம். இப்போ இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இங்க என்ன கேட்டா அதி மனோகர அப்படின்னு ஒண்ணு. இங்க எல்லாம் அதி அத்தின்னு சொல்றாரு, ரொம்ப மனோகரமாக நம்மளுடைய மனசை அபகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற. அப்போ கிரீடம் கிட்ட சூடா வதம்ச மகர குண்டல கிரைவேயக அப்படின்னு காதுல மகர குண்டலங்கள், கழுத்துல கிரைவேயகம் ஹாரம், அதுக்கப்புறம் கேயூரம்னு கைவளைகள், இப்படி எல்லாம் இருக்கு. கைல வளைகள், தோல் வளைகள், ஸ்ரீவஸ்திரம் கௌஸ்துபம், முக்தாதாம்னா முத்துமணி மாலை, உதரபந்தனம் அப்படின்னு உதரத்துல இருக்கக்கூடியது, பீதாம்பரம் காஞ்சி அப்படின்னா உத்தியானம், இதெல்லாம் இருக்கு. பீதாம்பரத்தை கூட ஆபரணத்துல சேர்த்துருக்க பாருங்க. अत्यन्तसुखस्पर्शैः इदा मुख्यमान विषयम् अत्यन्तसुखस्पर्शैः ரொம்ப ரொம்ப மருது புஷ்பம் வச்சிருக்க மாதிரி தான் இவர் ஆபரணம் வச்சிருக்கிறது அதெல்லாம் ரொம்ப சுகமா இருக்கும் அது மட்டும் இல்ல திவ்ய கந்தைஹி ஆபரணத்துக்கு எங்கயாவது வாசனை உண்டு புஷ்பத்துக்கு தான் வாசனை உண்டு திருவாபரணங்களுக்கு வாசனை இருக்கும்னா பெருமாளுடைய திருவாபரணங்களுக்கு வாசனை இருக்கும்னுட்ட திவ்ய பூஷணைஹி பூஷிதம் அவருடைய சங்கல்பத்தினாலே அதற்கும் நல்ல கந்தத்தோடு கூட இருக்கும் அப்படிப்பட்ட பூஷணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவர் சீமத்யா வைஜயந்தியா வனமாலயா விராஜிதம் அப்புறம் வனமாலா அதுக்கு வைஜயந்தி அப்படின்னு பெயர் ஸ்ரீமத்யா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகே தனி எத்தனை ஆபரணம் இருந்தாலும் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை மற்ற ஆபரணங்களை நாங்க பார்த்திருக்கோமேன்னு சொல்லலாம் மகர குண்டன நான் பார்த்திருக்கேனே எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன் கைவளை தோல்வளை எல்லாம் பார்த்திருக்கேன் வனமாலா யாரா பார்த்திருக்கீங்களா அப்படின்னா இது எம்பெருமானுக்கே உரியது ஸ்ரீமத்யா அப்ராகிருத்தமான லோகத்துல அப்ராகிருத்தமாக எம்பெருமானுக்கே உரியது சங்க சக்கர கதாசி சார்காதி திவ்யாயுதைஹி சேவ்யமானம் பஞ்ச ஆயுதங்களுடைய திருநாமம் இதுவும் சுவானுரூபா அச்சிந்திய சக்தி எல்லாம் சோசித விவித விசித்திரன்னு சொல்ல மாதிரி எல்லாம் பகவானுக்கு ஏற்றதாக இருக்கு பஞ்ச ஆயுதங்கள் இருக்கு ஆதிபதம் போட்டிருக்காரு பஞ்சாங்க உபலட்சணம் தான் அநேக ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு இந்த ஆயுதங்கள்லாம் இவர் கையில வச்சுக்கல அதெல்லாம் இவரை சேவிச்சுட்டு இருக்கான் எல்லாரும் கைங்கரியம் பண்றவார் எப்படியான சக்கர தாழ்வார் சங்க தாழ்வார் அப்படின்னா கைங்கரியம் தானே பண்றா எல்லாரும் ஆனா ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக கைகூப்பி கொண்டு சேவித்துக் கொண்டு இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கலாம் என்னென்ன அஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்திரர் பெருமாள் ராமனுக்கு அந்த அஸ்திரங்கள்லாம் கை கூப்பிட்டு நின்றுதான் பெருமாள் கிட்ட கை கட்டின்னு கை கூப்பிட்டு நிக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்கறது பெருமாள் சொன்னா நான் கூட்ட போது வாங்க போறோம் நீங்க போய் இருங்கோன்னுட்டார் அதனால விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்த அஸ்திரங்கள் பெருமாளுக்கு சேவகம் பண்ணின அப்படின்னு தான் இருக்கு ஸ்வசங்கல்ப மாத்ராவகிருத்த ஜெகத் ஜன்மஸ்திதி துவம்சாதிகே ஸ்ரீமதி விஸ்வக்சேன ஞஸ்த சமஸ்த ஆத்மைஸ்வரியம் அடுத்தது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல விஸ்வக்சேனர் இருக்கார் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் பிஏ மாதிரி இவர் நான் அவர்கிட்டதான் எல்லா காரியத்தையும் ஒப்படைப்பாராம் ஸ்வசங்கல்ப மாத்ராவகிருத்த எம்பெருமானுடைய ஜென்ம ஸ்திதி நாசம் எல்லாத்தையும் பண்றாரோ இல்லையோ சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கள்லாம் இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் பண்றார் இது மொத்த பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டார் ஸ்ரீமதி விஸ்வக்சேன ஞஸ்த சமஸ்த ஆத்மைஸ்வரியம் இதெல்லாம் பார்த்து எங்கிட்ட சொல்லு போறோம் அப்படின்னா அந்த மாதிரிதான் விஸ்வக்சேனரும் சொல்லிட்டு இருக்காரு பிரியேன சேனாபத்தினா நிவேதிதது ததானுதானந்தம் உதார வீக்ஷணைகி அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் விஸ்வக்சேனர்கிட்ட கொடுத்துருக்கார் எப்பவுமே பர்சனல் அசிஸ்டன்ட்னா எல்லாம் மொத்தமும் தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி இவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் ஸ்ரீமதி விஸ்வக்சேன ஞஸ்த சமஸ்த ஆத்மைஸ்வரியம் பெருமாள் தன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் விஸ்வக்சேனத்தை கொடுத்துட்டான்னா அப்ப இனிமேல் விஸ்வக்சேனரை ஈஸ்வரன் சொல்லலாமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை அது மாதிரி பெருமாள் ஜென்மஸ்திதி துவம்சாதிக்கே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் விஸ்வக்சேனரை கொண்டு பண்றாரு அப்படின்னா அப்போ விஸ்வக்சேனரை அதெல்லாம் பண்றாருன்னா அதுவும் அர்த்தம் இல்லை பின்ன என்ன கேட்டா எம்பெருமான் தான் சங்கல்பத்தினாலே எல்லாம் பண்றான் ஆனால் அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத விஸ்வக்சேனர் விண்ணப்பம் செய்வாராம் அதாவது சிருஷ்டி ஸ்திதி இவர் பண்றார் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனா கூட பிரியேன சேனாபதினா இது நியாயேன பகவத்தத்த தாதுஷ அதிகாரத்தையா தத்ததவசரே ஜெகத் சிருஷ்டியாத்யர்த்தம் பகவதோ விஜ்ஞாபன வாக்கியம் விஸ்வக்சேனோ வியாகரதி ஆச்சு இனிமே சிருஷ்டி பண்ணலாமே அப்படின்னு விஸ்வக்சேனர் தான் போய் விஜ்ஞாபனம் பண்றாராம் ஆச்சு பழைய காலம் முடிஞ்சு கொடுத்து அடியே இனிமே சிருஷ்டி பண்ணலாமே அப்படிங்கிறார் சரி அப்படிங்கிற பெருமாள் விஸ்வக்சேனர் எதோ சொன்னாலும் சரின்றுவார் விஸ்வக்சேனர் என்ன பண்ணுவார்னா பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ அதை தான் இவர் சொல்லுவார் இவருக்கும் தனி சங்கல்பம் கிடையாது அடியே இனிமே சிருஷ்டி பண்ணலாமே அப்படின்னா நீ சொன்னா சிருஷ்டி பண்ணிடுறேன் அப்படின்னு அடியே போர் இனிமே பிரளயம் பண்ணலாமே சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற இவரை இந்த இடத்துல நாம பிரம்மாவா இந்த ஜீவனை போடலாமே அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற அதனால பெருமாள் சங்கல்பத்தினால பண்ணா கூட விஸ்வக்சேனர் கேட்டுன்னு எல்லாம் பண்ற விஸ்வக்சேனர் விஜ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கா இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்துருக்காருங்கிறது மாத்திரம் தான் ஏன்னா இவர் சங்கல்பத்தினாலே எல்லாம் பண்ணக்கூடியவர் இன்னொருத்தர் தேவை கிடையாது அவருக்கு வேலை என்னன்னா அடியேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உத்தவர் மாதிரி श्री कृष्णावतार उद्धवर मंत्री कृष्णन उद्धवर कृष्णा नहीं सर्वज्ञन उनक ना मंत्री वे ना पड़पे अब नहीं पड़पे अब नहीं सरी अब उद्धवर उद्धवर वेले कणन उद्धवर केपा इनकी कार्यम पड़लामा अब अड़ियन अब अतमा अब अड़ियन अड़ियन वेले उद्धवर वेले ना पड़ीटर नरिया उद्धवर महाज्ञानी बृहस्पति कट पड़ी बृहस्पति सुतः बृहस्पति शिष्य शिष्यो बृहस्पति साक्षात् उद्धवो बुद्धिसत्तमः अब भागवत महाज्ञानी बृहस्पति शिष्य राजनीतिया कटवर ना राजनीतिया उपयोग इनको कृष्णन कट वह इवर की कणन कट विज्ञापन पड़ विषयमे कल आना उद्धवर ना इतने पड़चुक प्रयोजन केटा अड़ेन तेजो अदा प्रयोजन इतनी ना पड़चर प्रयोजनम भगवत् संकल्पते अंकल्पत अनुगुण नाम वो नम्मिक अड़ेन अब अदा पड़च पड़पे प्रयोजन भगवान कटे इधे इप्ली तुम तुम्हें पांडित्य कामित अब पड़प सरिया पड़कल अड़या आना उद्धवर महाबुद्धिमान पड़े मत एल उद्योग कृष्णन कट मंदिर विशेषम अड़ेट कड़सल कृष्णन प्रसाद कृष्णन को माला वांगा इवर मुरण कृष्णन माले कृष्णन पीतांबरम एल उद्धवरे कृष्णन मादी और अदे पीतांबरते धरीचार माल धरीचार एपर मारिये प्रसन्नमा ऐसा कणन पकड़े इवर के कुछ मुखम एपे प्रसन्नमा कृष्णन मादी उद्धवर और तरह बृंदावन होना कृष्णन दाँटारों एल ना ना कृष्णन वरल कृष्ण दूतन वन अब अंमारिया आयुध विश्वक्सेनर आगटम विश्वक्सेनर कट एपड़चार तवर विश्वक्सेनर अड़ेन अड़ेन पड़ल विज्ञापन पड़ा अभी वासना तावन्मात्रेण विश्वक्सेनस्य जगत् व्यापार व्यपदेश स्तुति समस्त ऐश्वर्यं देशीय பெருமாள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார் அப்படினா தன்னுடைய சேனையை ஒப்படைச்சிட்டு சேனாநாதனா விஸ்வக்சேனர் ஆக்கிட்டார் இல்லையோ அதனால சொல்றது இல்லடா பெருமாள் விஸ்வக்சேனரே ஈஸ்வரன் ஆக்கிட்டார் அப்படின அர்த்தம் இல்லையா இன்னும் நிறைய விஷயம் சொல்றார் அத அப்புறம் பார்க்கலாம் வைனதேயாதிவிஹி ஸ்வபாவதோ நிரஸ்த समस्त சாம்சாரிக ஸ்வபாவைஹி பகவத் பரிச்சர்யாகரண யோக்யைஹி பகவத் பரிச்சர்யைக போகைஹி नित्य सिद्धि अनंत यथा योगम सेव्यमानम नित्य नरे पेर वैनतेयर मुदलानवर்கள்லாம் विडामल कैंकर्यम पण्णकूडियवर भगवत् कैंकर्यत्तुक्कु ஏற்றவர்கள் मात्रम इल्ल भगवत् कैंकर्यम तोर वेरे तेरियादवर्गल भोगमनाले भगवत् कैंकर्यम तान अप्पडिनु स्वभावतो निरस्त समस्त सांसारिक स्वभावैहि वला एन्निके संसारत्तिले मोक्षत्तु पोनांगटा संसारம்னா என்னன்னே தெரியாத வாழ்க்கை मोक्षत्तिले தான் அநாதிகாலமா இருந்துட்டிருக்கா நித்தியர்கள் அப்படினு சொல்லும்படியாக அநாதியாக இருந்திருக்கா நித்திய சித்தைஹி அனந்தைஹி இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கானா ஏதோ அனந்தகளோட விஸ்வக்சேன இன்னும் சில பேர்லாம் நாம அப்படி சொல்றோமே தவிர அவர்களுக்கு லட்சம் கோடிக்கணக்கான பேர் மேல இருக்காங்க கணக்கு பண்ண முடியாது ஏனா எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் எல்லாமே அப்படிதானே எல்லாமே நித்தியசூரிகள் தானே ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய செடி கொடி உட்பட எல்லாமே நித்தியசூரிகளா இருக்கும் आना सेवित्तु आत्मभोगेन अनुसंहित परादिकाल दिव्यामल कोमलावलोकनेन विश्वम् आह्लादयन्तम् एल्लारियु संतोषपडित्तिरुक्क पेरुमाळ आत्मभोगेन अनुसंहित परादिकालम् एत्तन कालम इरुंदालुम कालम पोनदे तेरियादु अप्पडियागा भगवत् कैंकर्यम इरुक्कुमा अंग परकालम कालत्तिले रोम्ब பெரிய அளவா பரம் அப்படினு சொல்லுவோம் நாம சொல்றோம் இல்லையா இப்ப பகல் இரவு அதகாட்டல பெருசு நாள் அதகாட்டல பெருசு வாரம் அதகாட்டல பெருசு மாசம் அதகாட்டல பெருசு வருஷம் அப்படினா அதகாட்டல பெருசு யுகம் அப்படினா அதகாட்டல பெருசு சதுர்யுகம் அதகாட்டல பெருசு கல்பம் அப்படில போயிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் எல்லாம் போனா கடைசில ரொம்ப பெருசு இத கேட்டானா பரம் அப்படினு பேர் பரார்த்தே அப்படின நம்ம சங்கல்பத்தை சொல்றோம் தித்திய பரார்த்தே அந்த பரத்தினுடைய பாதி பரத்தை ரெண்டா பிரிச்சிருக்கா, பிரதம பரார்த்தம் தித்திய பரார்த்தம். அதுல தித்திய பரார்த்தத்தில் இப்ப உட்காந்துருக்கோம் நம்ம. அப்போ அந்த பரம்ங்கிற காலம் இருக்கு, அத்தனை காலம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு க்ஷணம் போல போகும். பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டவர் நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம ஈடுபட்டு இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும் கேட்டா க்ஷணம் போறதே தெரியாது. ஆச்சரியமான உபன்யாசம் நமக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 மணி ஆயிடுச்சு, அதுக்குள்ள இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி நான் ஏதோ 5 நிமிஷம் ஆச்சு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனா 1 மணி காலமா ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கே மறந்துடுறோம் இல்லையோ. அந்த மாதிரியாக பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு பர வருஷம் பர காலம் ஆனா கூட என்ன தோணும் கேட்டாலும் ஒரு க்ஷணம் ஆனா மாதிரி இருக்கும். க்ஷணானுவட்சிப்த பராதி காலையா அப்படின்னு அளந்தாட்சி சுத்தி வரும். அந்த மாதிரியாக இங்கே அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆத்மபோகேன அனுசம்ஹித, அவர்கள்லாம் பகவானை அனுபவிக்கிறபடினாலேயும் பெருமாளும் சுவானுபவத்தினாலேயும் இந்த காலம் போறதே தெரியாமல் இருக்கும்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள். திவ்யா அமல கோமலாவலோகனைன்னு விஸ்வம் ஆஹ்லாதயந்தம், திவ்யமான சுத்தமான ஒரு கடாட்சத்தினாலே லோகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படி பெருமாள் இருக்காருன்னு மாத்திரம் இல்ல, கடாட்சம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் பெருமாளுடைய கடாட்சத்தை பெற்றதே பரமபாகியமாக நினைச்சுட்டு இருக்காள். ஈஷதுன்மீழித முகாம்புஜ உதர வினிர்கதேன திவ்யா நனாரவிந்த சோபாஜனகேன திவ்ய காம்பீரிய உதாரிய சௌந்தரிய மாதுரியா தேனவதிக குணகண விபூஷிதேன அதிமனோகர திவ்ய பாவ கர்ப்பேண திவ்ய லீலா லாபாமிருதேன திவ்ய லீலா ஆலாபாமிருதேன அகில ஜன ஹிருதயாந்தராணி ஆபூரயந்தம். இந்த பக்தர்களுக்கு பெருமாள் பண்ற கடாட்சம் என்ன கேட்டா, அனுகிரகம் என்ன கேட்டா, 1 கடாட்சம், 2 ஆலாபம். கண்ணால பார்க்கும் போதே பெருமாளுடைய கடாட்சத்தை நம்ம பெறும்போதே பரம அனுகிரகம் கிடைச்சதா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் திவ்ய லீலா ஆலாபாமிருதேன, நல்ல ஆலாபம் பண்றாராம், பேசுறாராம் வாயை திறந்து. பெருமாளே என்ன சௌக்கியமான மகான்கள்லாம் கேட்டா இப்படி சந்தோஷமா இருக்கும் நமக்கு. ரொம்ப மகானா இருக்கிறவங்க ஆச்சாரியனை சேவிக்க போறோம் அப்படின்னா பார்த்த உடனே சிரிச்சுட்டோம். நம்மளை பார்த்தாருன்னா ஐயோ நம்மளை பார்த்துட்டான்னு சந்தோஷம். அப்புறம் சிரிச்சுட்டு சௌக்கியமா எப்போ வந்தவங்கோ அப்படின்னு கேட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம். எப்படி காலக்ஷேபங்கள்லாம் போயின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரியாக திவ்ய ஆலாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். சொல்லும்போது சொல்றார் ஈஷதுன்மீலித முகாம்புஜ உதர வினிர்கதேன, பெருமாளுடைய திருவாயை திறந்து பேசுறார் அப்படின்னா அந்த திருவாயை ஈஷதுன்மீலித கொஞ்சம் மலர்ந்து, திருவாய்ங்கிற தாமரை பூவை கொஞ்சம் மலர்ந்து வார்த்தை சொல்றார். ஆணு வாயை திறந்து வாயை புலந்து அப்படிலாம் பேசல, மெதுவாக வாயை திறந்து, வாயை திறந்துன்னு சொல்லக்கூடாது, வாயை மலர்த்தி பேசுறாராம் பெருமாள். திவ்யான நாரவிந்த சோபா ஜனகேன, அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமாளுடைய திருமுகம் இருக்கோ இல்லையோ அதுவே அரவிந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு அழகு கொடுக்கறதா எம்பெருமாள் வாய் திறந்து பேசும்போது அந்த முகத்துக்கே ஒரு அழகு இருக்கு. வாய் திறந்து பேசினா கண்ணு ஒரு பக்கம், மூக்கு ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம் அப்படிலாம் போகாமல் முகத்துக்கே ஒரு அழகு கூடும்படியாக இருக்கான். திவ்ய காம்பீர் யௌதாரி தாத்துரிய மாதுரியா தினவதிகாரி குணகண விபூஷிதேன, எம்பெருமானுடைய பேச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் பேசும்போது அந்த திருமேனில காம்பீரியம், ஔதாரியம், சௌந்தரியம், மாதுரியம் எல்லாம் கூடும். எம்பெருமானுக்கு என்னென்ன குண கணங்கள் என்னென்ன சொன்னோமோ அது மொத்தமும் எம்பெருமானுடைய வாயை திறந்து பேசும்போது அழகா இருக்குமா. அதிமனோகர திவ்ய பாவ கர்ப்பேன, அது மாத்திரம் இல்லாமல் அதுல திவ்ய பாவம் வேற இருக்கும். அந்த பேச்சில் பெருமாளுடைய கருத்து மொத்தம் உள்ளுக்குள்ள வாங்கோன்னு சொல்லச்சியே அதுலயே பாவம் தெரிஞ்சிடுமோ இல்லையோ நமக்கு. ஒருத்தர் வாங்கோன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவளுடைய பாவம் என்னங்கிறத அந்த வாங்கோ விஷயம் நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். வாங்க அப்படின்னு சொன்னா என்ன பாவம், வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்ன பாவம், அதெல்லாம் நமக்கு தெரியுமோ இல்லையோ. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய பாவம் தெரியும்படியாக ஒரு ஆலாப அமிர்தம். அது திவ்ய ஆலாபம் சொன்னா போறாது, திவ்ய லீலா ஆலாப அமிர்தம் அப்படிங்கிற அகில ஜக ஹிருதயாந்தராணி ஆபூரயந்தம், எல்லாருடைய ஹிருதயத்தையும் அந்த ஆலாபத்தினாலே நிறைவு செய்கிறார். ஹிருதயம் நிறைஞ்சிருக்கு அவர் பேசினதை கேட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியாக மனசு நிறையும்படியாக ஆக்கிறார். முன்னாடி ஒரு கடாட்சம் ஒண்ணு பண்ணார் இல்லையா, அந்த கடாட்சத்தினாலே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். கடாட்சேன கோமலா அவலோகனேன விஸ்வம் ஆஹ்லாதயந்தம் அப்படின்னார். இப்ப திவ்ய லீலா ஆலாபாமிருத்தேன அகில ஜன ஹிருதயாந்தராணி ஆபூரயந்தம், அதுக்கப்புறம் பேசவும் பேசிட்டான்னா அப்புறம் ஹிருதயத்துல என்ன வேணும் எங்களுக்கு, இனிமே எதுவே வேண்டாம், அவர் பேசினதையே நாங்க மனசுல நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமான் कटाक्षम पड़ी आलापम पड़ा भगवंतम नारायणम ध्यान योगेन दृष्ट्वा इपड़े भगवान नारायण तिरुमालानवर श्रीवैकुंड लोकत्तिले इंगिरुंदु पुदुसाग यारा ओरुथन पोना कूड அவனை பார்த்து கடாட்சம் பண்றார் அவனோட பேசறார் அப்படிங்கிறது உபநிஷத்திலே இருக்கு. நான் நேத்து சொன்னேன் இல்லையா கௌஷீதிக்கு உபநிஷத்துல ஒரு பரியங்க வித்யா அப்படின்னு பெயர் அந்த வித்யைக்கு அந்த பிரம்ம வித்யா அது பரியங்கம்னா எம்பெருமானுடைய பரியங்கத்துல தான் எழுதிருக்கார் அதனால அதுக்கு பரியங்க வித்யா அப்படின்னு பெயர். அந்த வித்யில தான் இவன் ஸ்ரீவைகுண்ட லோகம் எப்படி போறான் ஸ்ரீவைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்றது. அதுல பெருமாள் வீட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான் தற்பாதேன அதிரோகதி மேல மெதுவாக தன்னுடைய பாதத்தினாலே எம்பெருமானுடைய திருவடி பிடிச்சுக்கிட்டு போறான். அவன் மேல ஏறி போயிடுறான். இவன் எங்க ஆதிசேஷன் மேல ஏறலாமாங்கிறதுக்காக அப்படி போறானான். அந்த பாத பீட்டம்னா கீழே இருக்கும் இல்லையோ அது மேல மெதுவா ஏறுறான். அப்பதான் பெருமாள் அவனை தடவி கொடுத்து அவனை எடுத்து வச்சுக்கிறான். அப்பதான் பெருமாள் அவன் கிட்ட பேசுறாராம். கஸ்துவம் நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிற அப்படின்னு அந்த பெருமாளும் அந்த ஜீவனும் அப்ப என்ன பேசுறான் அப்படிங்கிறது கூட ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கிறா நீ யாரு அப்படின்னு கேட்கிறா. பெருமாளுக்கு தெரியாதா என்ன இவன் யாரு எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னா தெரியாதா என்ன தெரியும். இவன் என்ன சொல்றான் பார்க்கலாமே அப்படின்னு எப்படின்னா நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம் எங்க உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னா ஏன்னா குழந்தை பேரை சொன்னா நமக்கு ஒரு ஆனந்தம். உன் பேரை சொல்லு உங்க அப்பா பேரை சொல்லு உங்க அம்மா பேரை சொல்லு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். குழந்தை உன் பேர் என்ன சொல்லுன்னா குழந்தை பேர் தெரியாதா அண்ணா தெரியும். அப்ப என்ன கேட்டான்னா பெரிய திருமாமணி மண்டபத்துல பெருமாள் எழுந்துள்ளி இருக்கும்போது அந்த திவ்ய பீடத்திலே அந்த திவ்ய பரியங்கத்திலே இவன் மெதுவா ஏறுறான். போய் பெருமாளுடைய திருவடி கீழே தன் சிரசை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஒரு குழந்தையானது அப்பா மடியில ஏறுறதுக்கு எப்படி சந்தோஷமா ஓடி வருமோ அந்த மாதிரி ஓடி போய் ஏறுறான். அப்ப நீ யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே இவன் பதில் சொல்றான் அப்படின்னு நான் யார் அப்படின்னா நான் முதல்ல இப்படியெல்லாம் இருந்தேன். நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்து பூலோகத்துல அந்த மாதிரி பல உடல்கள்லாம் எடுத்து நான் பிறந்திருந்தேன். ஆனால் இனிமே நான் பிறக்க மாட்டேன். எம்பெருமானிடம் சரணாகதி செய்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவன். அப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா நான் நீர் தான் விட்டான் பெருமாள் கிட்டே. நீர் தான் நான். ஏன்னா நான் தனியா இல்லையே எவக்குள்ளியும் நீர் இருக்கிறபடியினாலே எல்லா வஸ்துக்குள்ளிலும் நீர் இருக்கிற மாதிரி எனக்குள்ளியும் நீர் இருக்கிறபடினாலே நான்கிறது நீர் தான். இதுதான் மோட்சம் போனோம்னு சொல்ற பதில். நம்ம சொல்ற பதிலுக்கும் அவ சொல்ற பதிலுக்கும் இன்னும் வித்தியாசம். நம்ம கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டா நாம சொல்ற பதில் என்ன கேட்டா அந்த நம்மளுடைய யோக்கியதையை சொல்லுவோம். நீ யாருன்னா நான் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லுவோம். நான் இங்க பிறந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் பழைய கதை. ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனவன் இந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கணும் சம்சார கதையெல்லாம் போய் எதுக்கு பேசிட்டு இருக்கணும். சுருக்கமான அழகான ஒரே பதில் என்ன கேட்டா நீர் தான் நான். நீர் அங்க இருக்க என் மனசுக்குள்ள நீர் இருக்கு என் ஹிருதயத்துக்குள்ள நீர் இருக்கு எனக்கு உள்ள அந்தராத்மாவா இருக்கு. அப்போ உண்மை பிரிச்சு நான் நீர்னே பேச முடியாது. நீர் தான் நான் அப்படின்னு விட்டான். அதை கேட்டு எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அழகான வார்த்தையை எவ்வளவு அழகா சொல்றான் இவன். சரியா புரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா. அதனால இந்த மாதிரியான ஒரு ஆலாபங்கள் எல்லாம் நடக்கிறது. சரி போ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு கைங்கரியத்துல ஈடுபடுத்துறார். அது மாத்திரம் இல்லாமல் என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆஜ்ஞாபனம் பண்றாராம். பின்னாடி வரப்போறது கத்தியத்திலேயே ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிரா பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி அப்படின்னு வரப்போது. பெருமாளே ஆஜ்ஞாபனம் பண்ணி கைங்கரியம் பண்ணணும். இங்கவா நான் சொல்றேன் இதை செய்ய அப்படின்னா அப்ப இன்னும் சந்தோஷம் நமக்கு. பெருமாளுடைய திருவிழப்படிதான் செய்யணும். அவர் ஆஜ்ஞாபனம் பண்ணி செஞ்சா இன்னும் சந்தோஷம் முடியும். அந்த மாதிரியாக இந்த மாதிரி திவ்ய ஆலாபங்களையும் பண்ணிட்டு எம்பெருமானே திருவாய் மலர்ந்த கைங்கரியத்திலே ஆஜ்ஞாபனம் பண்ணி விராட்டியார் ஆஜ்ஞாபனம் பண்ணினார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அதனால அப்படி எம்பெருமானுடைய சேவையை சேவிக்கிறான் அப்படின்னு இது வரைக்கும் இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைங்கரியம் எப்படி பண்றான் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அதை நாம் அப்புறம் பார்க்கணும். கைங்கரியங்களுக்கு பெருமாள் எப்படி ஆஜ்ஞாபனம் பண்றார் இவன் எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பின்னாடி பார்க்கணும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருமேனி அற்புதமான ஒரு திருமேனி அச்சிந்தியமான ஒரு திருமேனி இருக்குங்கிறது சுவாமி பகவத் ராமானுஜர் கத்தியத்துல சொன்னது அவருடைய கற்பனையினாலே சொன்னார் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா எம்பெருமானுடைய திருமேனியே கற்பனைன்னுவா. பெருமாளுக்கு திருமேனி இருக்கிறதா கல்பிக்கிறாள்யோ, உண்மையில பெருமாளுக்கு திருமேனி உண்டா அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல இல்ல, வெளி சம்பிரதாயத்துல சில பேர் சொல்றா. ஆனால் உண்மையில என்னன்னா சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பெருமாளுக்கு திருமேனி கிடையாது, ஆனால் பக்தர்களுக்காக திருமேனி எடுத்துக்கிறான் அப்படின்றது. அவதாரம் மாதிரி தான், அவனுக்கு திருமேனி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமேனி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஒரு திருமேனி தேவை கிடையாது. ஒரு திருமேனி இருந்தாதான் அவனுக்கு சுகம்னோ ஆனந்தம்னோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. எம்பெருமானுக்கு பூஷணங்கள்லாம் எதுக்கு இருக்கு, எம்பெருமானுக்கு ஆயுதங்கள்லாம் எதுக்கு இருக்கு, ஆனா எல்லாம் இருக்குன்னு வேதத்திலேயே சொல்றது. திவ்ய ஆயுதங்களை பற்றி வேதம் சொல்றது, திவ்ய பூஷணங்களை பற்றி வேதம் சொல்றது, எல்லாம் வேதம் தானே சொல்லியிருக்கு. அப்ப அதைத்தான் யோசிச்சு பார்த்தான்னா வாஸ்தவம் தான், அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. ததாபி புருஷாக்காரா பக்தானாம் தொம் பிரகாசே அப்படின்னா புருஷ ஆகாரமே பக்தர்களுக்காக. இல்லாட்டா எம்பெருமான் இந்த புருஷன் மாதிரி அவனு ஒரு ஆகாரத்தை ஒரு திருமேனியை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எம்பெருமான் பரம கருணையோடு கூட நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவும் நமக்கு சேவையை தருவதற்காகவும் இந்த மாதிரி திவ்யமயமான அப்ராகிருதமயமான ஒரு திருமேனியை எம்பெருமான் எடுத்துக்கிறான். நம்மள மாதிரி கிடையாது, நமக்கெல்லாம் வந்தது, ஆனால் எம்பெருமான் சுசங்கல்பத்தினாலே எடுத்துக்கிறான். அப்படின்னும் போது அந்த திருமேனி திவ்யமாக அப்ராகிருதமாக அச்சிந்தியமாக நித்தியமாக அற்புதமாக இருக்கு அப்படின்னு எல்லா பிரமாணங்களும் சொல்றபடியினால அதை பாஷ்யக்காரர் அந்த பிரமாணங்கள்லாம் சொல்ற மாதிரி இல்லாமல் நம்ம மனசுல நமக்கு எம்பெருமானுடைய சேவை எப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கும்படியாக இப்ப தொகுத்து கொடுத்துருக்க. அதை எம்பெருமானார் தான் கொடுக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு திருமேனி நாம இங்கிருந்தே சேவிக்கணுமா, இது எப்படி பெருமாள் நமக்கு சேவை சாதிப்பார் அப்படிங்கிறத இங்கிருந்தே நாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத, இந்த மாதிரிலாம் சேவை சாதிப்பார் அப்படிங்கிறத இங்கிருந்தே நாம் சேவிக்கணும். அப்படிங்கிறதுக்காக இதை எம்பெருமானார் கொடுக்கணும். தொடர்ந்து கைங்கறி விஷயத்தை நாம் பார்க்கலாம். துவைதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.